அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஜனுவார்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து இரும்பில் வந்து நம்ம துரு ஏறி இருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இரும்பு இருக்கிற பொருளில் பெயிண்ட் சரியாக பண்ணலன்னா அதில் என்ன ஆகுனா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு துரு பிடிக்காததுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பாருங்கள். துரு எந்த அளவுக்கு ஏறி இருக்குது பாருங்கள். இந்த டேபிள், இந்த ரைட்டிங் டேபிளில் பார்த்திங்கன்னா துரு எந்த அளவுக்கு ஏறி இருக்குது. இது துரு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெயிண்ட் அடிக்காது தான். அதுக்காக நம்ம துரு பிடிக்காததுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிடணும். முதல்ல வந்து இரும்புனாலுமே ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிடணும். அதுக்கு வந்து நம்ம என்ன தேய்க்கிறோன்னா 180 வாட்டர் பேப்பரு, இந்த வாட்டர் ஷீட்டை வச்சு ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுக்கணும். இந்த இதுதான் 180 வாட்டர் ஷீட்டு. இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா அதில் இருக்கிற துரு எல்லாத்தையும் தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடிக்க தொடங்கணும். இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாகவே தேய்க்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சா தான் வந்து அதில் இருக்கிற துரு எல்லாமே போகும். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற டஸ்ட்டு எப்பயுமே பெயிண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக இருக்கிற தேய்க்கிற வேலை முக்கியமான வேலை. அதில் இருக்கிற டஸ்ட்டுன்றது ரொம்ப, அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டைம் தொடச்சிக்கலாம். துணி இல்லைனா பேப்பர் எது வேணாலும் வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு பெயிண்ட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணணும். பெயிண்டிங் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு க்ளீனிங் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி துணி ஒரு டைம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிடுங்க. தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து பழைய டேபிள் தான். இது பார்த்திங்கன்னா பழைய டேபிளில் ஒன் டைம் பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. இது அடித்து முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் ஆனவொன்னே என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃபுல்லாகவே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த துருப்பிடிக்காத இருக்கிறதுக்கு இதுக்கப்புறம் துருப்பிடிக்காதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா இது பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மெட்டல் ப்ரைமர், நம்ம ஏஷியன் பெயிண்ட்லேயே போடுறாங்க பியூ மெட்டல் ப்ரைமர்னு சொல்லிட்டு தனியாக போடுறாங்க. இதுதான் அந்த மெட்டல் ப்ரைமர், பியூ மெட்டல் ப்ரைமரு, எல்லோ ப்ரைமர். இது இது வந்து எல்லோ கலர் தான் வரும், ஃபுல்லாகவே எல்லோ பேஸில் தான் வரும், வேறு எதுவுமே வராது. இதில் இதை வந்து அப்படியே தின் பண்ணி அடிச்சிட வேண்டியதான். ஃபுல்லாகவே ஒரு கோடு இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த துருப்பிடிக்கிறதுன்றதை வரவே வராது. இது வந்து புது இரும்பு, பழைய துருப்பிடிச்ச இடம், இது எல்லா இடத்துலையும். இதை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணோம்னா மெட்டலில் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இதுக்கு யூஸ் பண்ணுற தின்னர் பார்த்தீங்கன்னா நார்மல் தின்னர், எனாமல் தின்னர் மட்டும்தான் யூஸ் பண்ணோம், வேறு எதுவுமே கிடையாது. அதை கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு கூட அப்ளை பண்ணிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எனாமல்ன்றது அடிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இது நீங்கள் ஒரு கோடு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா நம்ம எப்படி வாளுக்கு எப்படி ப்ரைமர் போடுறோமோ அதுக்கப்புறம் இரும்புக்கு வந்து இது மெட்டல் ப்ரைமரு. இந்த மெட்டல் ப்ரைமரை ஒரு கூட ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா ட்ரையாக ஓடணும். ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கலர் அடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், லைஃப் லாங் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் நம்ம வீடியோ வந்து நம்ம என்னென்ன வீடியோ போட்டிருக்கிறோன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு, ஆர்ட்டு, டிசைனு, ஹவுஸ் பெயிண்டிங்கு, ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கிறோம். அதனால் நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ், JNUARTS, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.